பவி டீச்சருக்கு திடீர் திருமணம் ஆயிருக்கா மூணு படத்தை என்னோட பசங்களுக்கு நான் காண்பிக்கவே மாட்டேன் வலிக்கும் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஒரு சில விஷயங்களை பப்ளோ அவரு விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம தமிழ் திரையுலகல நடிகரும் இயக்குனருமா அறியப்பட்டவர்தான் விக்னேஷ் கார்த்திக் இவரு கலக்க போவது யாரு நிகழ்ச்சி வழியா சின்ன திரையில அறிமுகமானாரு நிறைய நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டாரு பவி டீச்சர் அவங்கள எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் இப்ப விக்னேஷ் கார்த்திக் அவருடைய இன்ஸ்டா பக்கத்துல திருமண புகைப்படம் ஒண்ணு பதிவிட்டிருக்காரு அதுல பவி டீச்சரோட எடுத்துக்கிட்ட திருமண புகைப்படத்தை வந்து பதிவிட்டிருக்காரு பிரிகிடா அவங்களும் விக்னேஷ் அவரும் திடீர்னு திருமணம் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க விக்னேஷ் அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிருச்சு திடீர்னு இப்படி ஒரு புகைப்படத்தை பதிவிட்டதுனால நிறைய பேர் இவங்களுக்கு மறுபடியும் திருமணம் நடந்திருக்கா அப்படின்னு கூட கேட்டுட்டு இருக்காங்க இது படத்துக்கா இல்ல வேற என்ன அப்படிங்கறது தெளிவா அவங்க சொல்லவும் இல்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க திரைப்படத்தை வந்து இயக்குனாங்க அந்த படம் பயங்கரமா ஹிட் ஆச்சு அந்த படத்துல இருந்து நிறைய சர்ச்சைகளும் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் தனுஷ் அவரு அந்த படத்துல நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்ருதிகாசன் அவங்களோட சேர்ந்து ஏகப்பட்ட வதந்திகள்ல சிக்கினாரு அதுக்கப்புறமே ரொம்பவே சர்ச்சைகள் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க பேசும்போது என்னோட மகன்களுக்கு என்னோட படம் எல்லாம் பாத்திருக்காங்க வைராஜாவை இந்த படம் எல்லாம் பாத்திருக்காங்க ஆனா மூணு படம் நான் இது வரைக்கும் போட்டு காண்பிச்சதுல ஒரு அம்மாவா என்னால அதை பண்ண முடியல உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க பேசி இருந்தாங்க எனக்கு தெரியாம ஒருவேளை அவங்க பாத்திருந்தாலும் பாத்திருக்க வாய்ப்பு இருக்கு தெரிஞ்சிருந்தாலும் தெரியாம இருந்தாலும் என்னால அந்த படத்தை இப்போதைக்கு போட்டு காண்பிக்க முடியாது ஆனா வைராஜாவை படம் பார்த்தாங்க அந்த படத்தை வந்துட்டு ரொம்பவே ரசிச்சு பார்த்தாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி இருந்தாங்க அப்புறம் சினிமாவில என்னுடைய மகனுக்கு நடிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கு எனக்கு வந்து என்ன அப்படின்னா பேசிக்கா ஒரு டிகிரி முடிக்கணும் அதை முடிச்சு என் கையில கொடுத்துட்டு நீங்க என்ன வேணுமோ என்ன இஷ்டமோ அதை பண்ணுங்க அப்படிங்கறத தான் ஒரு அம்மாவா நான் சொல்றேன் கண்டிப்பா சினிமா துறையில இருக்க ஒரு குடும்பத்தில இருந்து வந்துட்டு அந்த ஆர்வம் இல்லாம இருக்குமா என் மகன்களுக்கு அது இருக்கு சின்னவர் வந்து பாத்தீங்கன்னா எது பார்த்தாலும் ரொம்ப ஓபனா இது இந்த தப்பு இருக்கு இது சரியில்ல அப்படிங்கறத சொல்லுவாரு பெரியவர் வந்து நம்ம மனசு கஷ்டப்பட கூடாதுன்னு பார்த்து பார்த்து ஒவ்வொன்னும் சொல்லுவாரு பசங்க ரெண்டு பேருக்குமே ஆர்வம் இருக்கு இனி எதிர்காலத்துல என்ன நடக்குமோ அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்ய ரஜினிகாந்த் அவங்க ஒரு பேட்டியில பேசியிருப்பாங்க அப்ப உங்க மகன்கள் மட்டும் அந்த படத்தை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்ப மத்தவங்க எல்லாம் எப்படிங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி கூட நிறைய கருத்துக்கள் இப்போ அந்த வீடியோக்கு வந்துட்டு இருக்குங்க இப்படி ஏதோ ஒரு பக்கம் இருக்க நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு பப்ளு அவரு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காரு ஏன்னா சினிமாவில இவர் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அஜித் அவர் கூட அவள் வருவாள் இந்த படத்துல எல்லாம் வந்திருப்பாரு அதுக்கப்புறம் அஜித் அவருடைய வளர்ச்சி ரொம்ப பெரிய அளவுல இருக்கும் இவருடைய வளர்ச்சி ரொம்பவே வந்துட்டு சின்னதா இருந்துச்சு அப்பவே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காராம் எல்லாருமே இவரை பார்த்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்களாம் சினிமாவில நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு ரகுவரன் அவர் கூட இவரு ரொம்பவே நல்லா பேசுவாராம் மாமன் மச்சான் மாதிரி ரெண்டு பேரும் பழகி இருக்காங்களாம் அப்ப இவர் வந்து திருநங்கையா நடிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குன்னு சொல்லியிருக்காரு அது ரொம்பவே கஷ்டம்னு ரகுவரன் அவரு சொல்லியிருக்காரு ரொம்ப ட்ரை பண்ணி ரொம்ப முயற்சி பண்ணி ஒரு நாள் அது நல்லா கத்துக்கிட்டு வந்து ரகுவரன் அவர்கிட்ட நடிச்சு காமிச்ச சமயத்துல இவ்வளவு ஈஸியா எப்படி உன்னால மட்டும் நடிக்க முடியுது அப்படின்னு ரகுவரன் அவர் கேட்டாராம் அதே போல இவர் பண்ண மிகப்பெரிய தவறே ராதிகா அவங்களுக்கு வணிராணி சீரியல்ல கணவரா நடிச்சதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு இதுல முக்கியமான காரணம் என்னன்னா இவரும் ரியாஸ் கான் அவரும் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் ஒருத்தர் வந்து தாத்தா மாதிரி இருக்கீங்க அப்படின்னு ஏதோ சொல்லிட்டாராம் ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு நீங்க தான் ராதிகா அவங்களுக்கு கணவரா நடிச்சிருக்கீங்களா அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அப்பதான் இவர் ஃபீல் பண்ணாரா நாம எடுத்த முடிவு ரொம்பவே தவறான முடிவுன்னு இப்போ அனிமல் படத்துல பப்ளு அவருக்கு நல்லாவே வரவேற்பு கிடைச்சிருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு நல்ல படம் பண்ணிருக்காரு அடுத்தடுத்து நிறைய பட வாய்ப்புகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு படங்கள்ல நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல விஷயத்தையும் அவருடைய சொல்லியிருக்காரு இவரோட வாழ்க்கையும் சேர்த்து இவர் ஒரு விஷயத்த முடிவா எடுத்திருக்காராம் அதாவது இனிமேல் எந்த ஒரு தவறான விஷயத்தையும் பண்ணக்கூடாது நம்ம இவ்வளவு நாளும் என்னெல்லாம் தவறு பண்ணிருக்கோமோ அதெல்லாம் மாத்திக்கிட்டு இனி சரியா இருக்கணும்னு முடிவு எடுத்திருக்காராம் இதுல சீத்தல் அவங்களையும் சொன்ன மாதிரியே இருந்துச்சுன்னு நிறைய கருத்துக்கள் வந்திருக்கு இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க இனிமே இது போல சினிமா தகவலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க